வணக்கம் நண்பர்களே டிஎன்ஜி கிருஷ்ணன் உங்கள அன்பட இருக்கிறேன் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இயற்கை முறையில் முழுக்க முழுக்க இயற்கையாக பவானி நெல்லை சாகுபடி பண்ணி அந்த மதிப்பு கூட்டி அரிசியாக விற்கிற பழனி வேளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணியிருக்கு அண்ணன் தாங்க காஞ்சி கோயில் பழனி வேலை இயற்கை விவசாயம் இருக்கார் இப்போ பவானி சாகுபடி இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் பரப்பளவில் பவானி நெல் நட்டு அதை நெல்லாக விற்காமல் அரிசியாக மதிப்பு கூட்டி தான் விற்கிறாரு ஆட்டு மாடுகளை வளர்த்திட்டு வராரு தன்னோட வீட்டு தேவைக்கு பாலை கறந்துட்டு மீதியை வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டுறாரு இந்த நாட்டு மாடுகளை தான் முழுக்க முழுக்க அவரோட இயற்கை விவசாய தேவைக்கு நம்பி இருக்கிறாரு பவானி நெல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயதுடையது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூட்டை வரைக்கும் நம்ம அறுவடை எடுக்கலாம் அதாவது அறுபத்தஞ்சு கிலோ மூட்டை ஒரு மூட்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபைபர் சத்து நிறைஞ்சிருக்கு வெதை நெல் இருந்தால் மேட்டுப்பாத்தி போட்டு அமைச்சிங்கன்னா பத்து கிலோ இருந்தால் போதும் சாதா நாற்று நடுற மாதிரி இருந்தீங்கன்னா அதாவது சாதாரணமாக நட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ தேவைப்படும் ஒத்த நாற்று ரெட்டை நாற்று நட்டிங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ போதும் பஞ்சகாவியா சொந்தமாக தயாரித்து நெல்லுகளுக்கு மேலே தெளிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட இருபதாவது நாளும் ஐம்பதாவது நாளும் தெளிச்சிருக்கிறாரு ஒரு டேங்குக்கு இரநூத்தம்பது மில்லி ஊற்றி அடத்தியாக அடிச்சிருக்கிறாரு தொண்ணூறாவது நாளுக்கு முன்னாடியே பஞ்சகாவியத்தை நம்ம நிறுத்திக்கணும் பஞ்சகாவியா யாருக்காச்சும் தங்கள் தோட்டத்துக்கு தேவைப்படணுங்கிற நண்பர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு ஏக்கர் நெல்லும் எந்த அளவுக்கு வளர்ந்து கதிர் பிடிச்சிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்று நடுறதுக்கு முன்னாடி அடி உரமாக கடலை புண்ணாக்கு ஒரு நூறு கிலோவும் கொட்டமுத்து புண்ணாக்கு ஒரு நூறு கிலோவும் கொடுத்துருக்குறாங்க அதுதான் இந்த நெல்லோடய வளர்ச்சிக்கு காரணம் பூச்சி தாக்குதல் இல்லாமையும் இருக்கும் அப்புறம் அடிக்கும் போது சுற்றி இருக்கிற தலைதாம்பு வேப்பந்தலை அந்த எருக்கந்தலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிதித்து விட்டுருக்குறாங்க கூடுதலாக நெல் வயலுக்கு அசோலா கொடுத்துருக்காரு அது தலைச்சத்து மணிச்சத்துன்னு எல்லாத்தையும் கொடுக்கும் பவானி நெல்லோட உயரத்தை பாருங்கள் எந்தளவுக்கு வளர்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நெல்லை நம்ம சாப்பிட்டோம்னா எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அளவுக்கு பவானி நெல் நெல் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இது நட்டோம்னா நமக்கு வைக்கோல் லாபம் அரிசி லாபம் மாட்டுக்கு தகுடு லாபம் செலவே இதில் பெருசாக கிடையாது என்ன வந்து பார்த்திங்கன்னா அரிசியாக மதிப்பு குட்டி தான் விற்கிறாரு அரிசி வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ்லாம் எதுவுமே செய்யப்படுறது கிடையாது வெறும் அந்த தோலை உரிச்சு அப்படியே தான் விற்றுக்கிட்டு இருக்கிறாரு அரிசி அவர் விற்றுக்கிறாரு அப்புறம் தவிடு மாட்டு கொடுத்துக்கிறாங்க வைக்கப்புள்ள அவங்க மாட்டு கொடுத்துக்கிறாங்க அரிசி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் திரையில தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நெல்லோட உசரத்தை பார்த்தீங்கல்ல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு இதுதான் பாரம்பரியம் இதுக்கு திரும்பினா எந்த நோயுமே கிடையாது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒரு விருப்பம் தெரிவிங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட முகநூல் பக்கத்துக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம்